அதாவது நீங்கள் இறந்த பின் யார் அழப்போகிறார்கள் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட இப்புத்தகத்தில் நீ பிறந்த போது நீ அழுதாய், உலகம் சிரித்தது, நீ இறக்கும் போது பலர் அழுதால்தான் உன் ஆத்மா சாந்தி அடையும். இந்த புத்தகத்தில் கூறும் அற்புத கருத்துக்களை சொல்கிறோம், கேளுங்கள். தனக்கு வேண்டியதை கேட்பவன் சில நிமிடங்கள் முட்டாளாய் தெரிவான். தனக்கு வேண்டியதை கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாளாய் இருக்க நேரிடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லி தருகின்றனர். எனவே நீங்கள் சந்திக்கும் எல்லோரிடமும் கருணையுடன் இருங்கள். உங்களுக்கு எந்த விஷயத்தில் திறமை உள்ளதோ அதிலேயே கவனத்தையும் நேரத்தையும் அதிகம் செலுத்துங்கள். மற்ற விஷயங்களுக்காக அதிக நேரத்தை செலவழிக்காதீர்கள். அடிக்கடி கவலைப்படாதீர்கள். தேவையெனில் கவலைப்படுவதற்கென ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் 30 நிமிடம் ஒதுக்குங்கள். அந்த நேரம் அனைத்து கவலையும் குறித்து சிந்தியுங்கள். அதிகாலையில் எழ பழகுங்கள். வாழ்வில் வென்ற பலரும் அதிகாலையில் எழுபவர்களே. தினமும் நிறைய சிரிக்க பழகுங்கள். அது நல்ல ஆரோக்கியத்தையும் நண்பர்களையும் பெற்றுத்தரும். நிறைய நல்ல புத்தகம் படியுங்கள். எங்கு சென்றாலும் பயணத்தின் போதும் ஒரு புத்தகத்துடன் செல்லுங்கள். காத்திருக்கும் நேரத்தில் வாசியுங்கள். உங்கள் பிரச்சனைகளை ஒரு தாளில் பட்டியலிடுங்கள். இவ்வாறு பட்டியலிடும் போதே உங்கள் மனம் பாரம் கணிசமாக குறையும். அதற்கான தீர்வு இதன் மூலம் கிடைக்கவும் வாய்ப்புண்டு. உங்கள் குழந்தைகளே உங்களுக்கு கிடைத்த மிக சிறந்த பரிசாக நினையுங்கள். அவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய சிறந்த பரிசு அவர்களுடன் நீங்கள் செலவிடும் நேரமே. எந்த ஒரு புது பழக்கமும் உங்களுக்குள் முழுதும் உள்வாங்கி அது உங்கள் வாடிக்கையாக மாற 21 நாட்களாவது ஆகும். ஆகவே தேவையான விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யுங்கள். தினமும் நல்ல இசையை கேளுங்கள். துள்ளலான நம்பிக்கை தரும் இசை புன்னகையையும் உற்சாகத்தையும் தரும். புது மனிதர்களிடம் தயங்காது பேசுங்கள். அவர்களிடமிருந்து கூட உங்களுக்கு நல்ல சிந்தனையும் நல்ல நட்பும் கிடைக்கலாம். பணம் உள்ளவர்கள் பணக்காரர்கள் அல்ல. 3 சிறந்த நண்பர்களாவது கொண்டவனே பணக்காரன். எதிலும் தனித்துவமாக இருங்கள். பிறர் செய்வதையே வித்தியாசமாக நேர்த்தியாக செய்யுங்கள். நீங்கள் படிக்க துவங்கும் எல்லா புத்தகமும் முழுவதாய் படித்து முடிக்க வேண்டியவை அல்ல. முதல் அரை மணியில் உங்களை கவராவிட்டால் அதனை மேலும் படித்து நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் கைபேசி உங்கள் வசதிக்காகத்தான். அது அடிக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்பதில்லை. முக்கியமான வேலைகளில் நடுவே இருக்கும் போது கைபேசி மணி அடித்தாலும் எடுத்து பேசாதீர்கள். உங்கள் குடும்பத்தின் முக்கிய நிகழ்வுகளை அவசியம் புகைப்படம் எடுங்கள். பிற்காலத்தில் அது இனிய நாட்களுக்கு நீங்கள் சென்று வர அவை உதவும். அலுவலகம் முடிந்து கிளம்பும் போது சில நிமிடங்கள் வீட்டிற்கு சென்றதும் மனைவி குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என யோசியுங்கள். நீங்கள் எவ்வளவு வெற்றி அடைந்தாலும் எளிமையான மனிதராய் இருங்கள். வெற்றிகரமான பல மனிதர்கள் எளிமையானவர்களே. ஆணவம் ஆயுளை குறைக்கும். இதுவே ராபின் சர்மா இப்புத்தகத்தில் கூறிய கருத்துக்கள். ஒவ்வொரு புது வருடத்திற்கோ அல்லது உங்கள் பிறந்த நாளுக்கோ ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள். நாங்கள் கூறிய இந்த கருத்துக்களை நீங்கள் தீர்மானமாக எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.